ஹலோ நேயர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இவ்வளவு நாட்களா என்ன ஒரு விஷயம் நடக்க கூடாதுன்னு ஆப்கானிஸ்தான்ல உள்ள காபூலை சேர்ந்த மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்களோ, இப்போ அந்த விஷயம் நடந்து நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போமா இல்லையா அப்படின்ற பயத்துல அஞ்சி நடுங்கிட்டு இருக்காங்க காபூல்ல இருக்கக்கூடிய மக்கள். தாலிபானை சேர்ந்தவர்கள் இப்போ காபூல ஆக்கிரமிச்சிருக்க காரணத்தினால காபூல்ல இருக்கக்கூடிய மக்கள் உயிருக்கு பயந்து அந்த நாட்டை விட்டு வெளியேறதுக்காக அங்க உள்ள இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் மக்களிடையே ஒரு வதந்தி ஒன்னும் பரப்பிவிடப்பட்டிருக்கு. அதன்படி விமானத்துல நம்ம இலவசமா பயணம் செய்யலாம், இந்த நாட்டை விட்டு வெளியேறதுக்கு இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு மக்கள் மத்தியில ஒரு வதந்தி பரவன காரணத்தினாலேயே ஆப்கானிஸ்தான்ல இருந்து தப்பிச்சு செல்றதுக்காக மக்கள் தங்களுடைய உயிரையும் பணைய வைத்து விமானத்தினுடைய ரக்கைகள்ல பயணம் செய்வது போன்ற செயல்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. தாலிபான் காபூல கைப்பற்றிட்டாங்க என்ற காரணத்தினால தன்னுடைய உயிர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ற காரணத்தினாலையும், நான் இந்த நாட்டுல ரத்தம் சிந்த விரும்பல அப்படின்ற வாக்க சொல்லிட்டு அந்த நாட்டினுடைய பிரசிடண்டான ஆப்கானிஸ்தானின் பிரசிடென்ட் அஷ்ரஃப் கனி என்பவர் உடனடியா அந்த நாட்டை விட்டு வெளியேறியிருக்காரு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த நாட்டை விட்டு வெளியேறிய அஷ்ரஃப் கனியை பார்த்து மக்களும், ஆப்கானிஸ்தானுடைய பிரசிடென்டான அஷ்ரஃப் கனி என்பவரே ஆப்கானிஸ்தான்ல இருக்க பயந்து அந்த நாட்டை விட்டு வெளியேறின காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய குடிமக்களும் தங்களுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக விமானத்துல பயணம் செய்ய கூட்டம் கூட்டமா விமான நிலையத்துக்கு சென்றிருக்காங்க. இதுல சிலர் விமானத்தினுடைய ஓடு தளத்துல 500க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்றா சேர்ந்து ஓடக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த கூட்ட நெரிசல்லையும் விமானத்தினுடைய இடுக்கலையும் சிக்கி 5க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்து போயிருக்காங்க. மக்களுடைய கூட்டத்தை கலைக்கிறதுக்காக துப்பாக்கி சூடும் நடத்தப்பட்டிருக்கு. காபூல்ல ஆப்கானிஸ்தானை சேர்ந்த குடிமக்கள் மட்டும் அல்லாம பல்வேறு தேசங்களை சேர்ந்த மக்களும் அங்க வசிச்சுட்டு வராங்க. அவங்களையும் வெளிக்கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கை நடந்துட்டு தான் இருக்கு. கடந்த வாரம் காபூல்ல இருந்து டெல்லிக்கு வரக்கூடிய விமானத்துல 120க்கும் மேற்பட்ட மக்கள் இந்தியா வந்து சேர்ந்திருக்காங்க. இதுல ரொம்பவே பரிதாபமா சமீபத்துல விமானத்தினுடைய ரக்கைகள்ல பயணம் செய்த இருவர் விமானம் மேல் நோக்கி பறக்கும் பொழுது விமானத்தினுடைய அந்த வேகம் தாங்க முடியாம தரையில விழுந்து இறந்து போயிருக்காங்க. அந்த காட்சியும் இப்ப வீடியோவா வெளியாயிருக்கு. பல்வேறு தேசங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த செய்தி மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியையும் உண்டாக்கியிருக்கு. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் காபூல்ல வசிக்கிற மக்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வராங்க.